வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம கட்டுத்தறையில் இருக்கிறத காமிக்க போகிறேன். கோழி எல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறேன். இந்த ஒரு கோழி மட்டும் ஒரு 10 குஞ்சோடு இருக்குது. இது நேற்று தான் திறந்து விட்டேன், அதனால் அதை அடைக்கலை. இதுக்கெல்லாம் ஏன் அடைச்சி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் மழை காலம் போனனால இந்த பச்சை புல்லுகள்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம காட்டில் தீவனப்புல் மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கு இதெல்லாம் போட்டிருக்குறோம். அது எல்லாத்தையும் போய் போய் தலைஞ்சு வர வர கொத்திக்கிட்டே இருக்குது. அதனால் சரியாக தலையாமல் இருக்குது. அதனால் ஒரு 15-20 நாளுக்கு அடைச்சி வச்சுருந்து அந்த புல்லெல்லாம் கொஞ்சம் தீவனப்புல் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் திறந்துட்டுக்கலாம்னு சொல்லி அடைச்சி வச்சுருக்கேன். இப்போ நேராக பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு தான் போகிறேன். டெய்லியும் வந்து நேராக ஆட்டு ஷெட்டுக்கு வந்துட்டு அப்புறம் தான் கோழி பார்க்க போவேன். இன்றைக்கி கோழிகள்லாம் அடைச்சிருந்ததுனால முன்னால் கோழிகளெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆட்டு ஷெட்டுக்குள்ளே வந்தேன். காலையில் 6:30 பாருங்கள், இருட்டாக இருக்குது. முன்னாடி கேஜிலையும் கடைசி கேஜில் இருக்கிற குட்டிகள்லாம் இப்போ எனி டைம் திறந்து விட்டுறோம். குட்டி பெருசானனால நடு கேஜில் இருக்கிறது 3 குட்டிகளை மட்டும் திறந்து விட்டுட்டு அடுத்தது அப்படியே கீழே வந்து நம்ம கூஸ் வாத்துக்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். நம்ம கோழியில் அடை வச்சு ஒரே ஒரு குஞ்சு பொறிச்சிருந்து பார்த்தீங்களா, அந்த குஞ்சு தான் இது. கூஸ் வாத்து குஞ்சு தான். கூஸ் வாத்துக்களோட விட்டு அடைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு திறந்து விட்டோம்னா எல்லாம் பார்த்தோம், வேறு அளவுக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சு. நம்ம வாயாடி வாத்து பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கிறதுனால டெய்லியும் 3 முட்டை 4-5 போட்டுட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஏதோ 1-2 தான் போடுது. நம்ம அந்த வெளியில் இருந்த கூஸ் வாத்து தூக்கி கூண்டுக்கு வச்சு அடை வச்சுட்டு சேவலை ஒரு கேஜுக்குள்ளே தனியாக போட்டாச்சு. நான் வந்த உடனே நம்ம குள்ளி பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா. இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போட்டுருவா. குள்ளிப்பா அவ்வளோவா. கூண்டுக்குள்ளே விட்டு அடைச்சிட்டு அப்படியே எல்லா நாய்களையும் போய் ஒவ்வொன்றா பிடிச்சி கட்டிக்கிட்டு கட்டுத்தரையாக அடுத்த வேலையில் ஒவ்வொன்றா அப்படியே செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். நான் வந்து நாய்களை எல்லாம் பிடிச்சி கட்டுறது வீடியோ எடுக்க முடியல, நானே வீடியோ எடுத்துகிட்டு பிடிச்சி கட்ட முடியல. அதனால் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டிட்டு மாட்டு ஷெட்டுக்குள்ளே வந்து அந்த சாணியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி மாட்டெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டலான்னு வந்துருக்கிறேன். இந்த சாணி எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு கேன் மூடியை கட் பண்ணி கொஞ்சம் ஈஸியான வேலையாக செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதில் தான் நான் எடுத்துகிட்டுருக்குறேன் பாருங்கள். தலையில் தலைக்கவசம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த சாணியெல்லாம் எடுத்து அந்த குண்டாவை தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் அந்த தலைக்கவசத்தை போட்டுட்டு தான் நான் எப்போவுமே இந்த வேலையை செய்வேன். குளிருக்காக நான் போடுறதில்ல. காலையில் நேரம் பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த மாடுகளுக்கான வேலை செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. காலையில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் செய்கிறதுக்கு டெய்லி அப்படியே பழகி வச்சு. நான் வச்சுருக்கிற மாதிரி நிறையா மாடு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு வீட்டில் ஒரு மாடாவது வச்சுருந்திங்கன்னா நமக்கு பாலுக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. நல்ல பழம் சுத்தமான பழம் குடிப்போம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே சமயம் இந்த மாடுகளுக்கெல்லாம் காலையில் சாயந்தரம் 2 வேலை செஞ்சோம்னா உடம்பு நல்லாயிருக்கும். இந்த கொலஸ்ட்ரால்லாம் எதுவும் இருக்காது. இந்த வாக்கிங் போக தேவையில்லை. யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செய்யலாம். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இடம் பொருள் இருக்கிறவங்க, வளர்த்த வாய்ப்பு உள்ளவங்க ஒவ்வொரு மாடு வீட்டுக்கு வளர்த்துனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட வசதி இல்லை, நம்மளால் வளர்த்த முடியாது, பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சிரமம்தான், ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இடம் இருக்குது, நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக வச்சுருங்க. இது வந்து ரொம்ப நல்லது தான். நான் பாருங்கள், காரம்பஸ்காலை, மயிலக்காலை, சேவலக்காலை 3 நேரத்துலேயும் 3 இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம சேவலக்காலை பாருங்கள், அம்மா வந்து கொஞ்சம் முடியாமல் அப்படியே இழைச்சி போய் கிடந்தது, இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியாகி பழையபடிக்கு ஆகிட்டான். அதே மாதிரி மாட்டுலேயும் பாருங்கள், செவல மாடு, மயிலமாடு, காராம்பஸ் மாடு 3 நேரத்துலேயும் 3 வச்சுருக்கிறேன். நம்ம செவல மாடு இன்னொரு 15 நாளில் கண்ணு போட்டுருன்னு எதிர்பார்த்துட்ருக்குறேன். கண்ணு போட்டுச்சுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த கண்ணுக்குட்டி வந்து நம்ம மயிலமாட்டோட கண்ணு, செவல கண்ணு. இது பால் மறந்துருச்சு, கொடுத்துடலாமா வச்சுருக்கலாமான்ட்டு ஒரே குழப்பத்தில் வச்சுருக்கிறேன். வேறு நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.